சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம், சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை, எலிட் டைமண்ட்ஸ், தி அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் டைமண்ட்ஸ். ரீசெண்ட் டேஸில் கிட்டத்தட்ட 40 kg வர வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு கம்பேக் கொடுக்குறதா சிம்பு. ஸோ சிலம்பரசன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் அவரோட டைரக்ஷனில் ஈஸ்வரன் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அந்த டீசராக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆகி போயிட்டே இருக்குது. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சிம்பு வந்து செம்ம சாப்பியாக பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்க்குறது வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்படிப்பா இவ்வளோ கம்மி நேரத்தில் வந்து இந்த மாதிரி படத்தை எடுத்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் அந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு குட்டி சீன் வந்து லீக் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு வந்து ரப்பர் பாம்பு வந்து கையில் பிடிச்சிருக்காம இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரப்பர் பாம்புனே தெரியாது, அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ சிம்பு வந்து பாம்பு பிடிக்கிறவரா இந்த படம் நடிக்க போறாரு ஈஸ்வரர். ஸோ அந்த படம் அண்ட் அந்த சீன் வந்து லீக் ஆகி பயங்கர ஹிட்டாக பயங்கர வைரலாக போயிட்டே இருந்தது. என்னடா எல்லாரும் ஆர்வமாக பார்த்துருந்தாங்க, நிறைய வைரலும் ஆச்சு. அந்த காரணத்தினால வனத்துறை, ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டமே அவங்க கால் போயிருக்கு. அண்ட் இது வந்து ரப்பர் பாம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால நிஜ பாம்பை வந்து எடுத்து வந்து ஹார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிகாஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது படத்துக்கு வந்து நிஜ அனிமல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வந்து காப்பிரைட் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஒரு அனிமல் யூஸ் பண்ணால் அது கூட நிறைய வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்டர்கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் படத்துக்குள்ளே போகணும். இந்த மாதிரி நிறைய இருக்கும் போது நிறைய பேர் வந்து கேஸும் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா சுசீந்திரன் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கே டைரெக்டாக போய், இந்த மாதிரி இது வந்து ரப்பர் பாம்பு தான், ஃபுல்லாகவே கிராஃபிக்ஸில் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களும் வந்து ஒத்துட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படத்து மேலே எந்த கேஸும் கிடையாது. யார் யாரெல்லாம் ஈஸ்வர் படத்துக்கு ரொம்ப ஆர்வலாக வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயே பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைனா செத்துடணும். நான் பெரியாலாம் வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை